ஸோ எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு யூடியூப் தரப்பில் இருந்து. ஸோ எல்லாத்துக்குமே மெயில் மூலமாக இது வந்திருக்கும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் டேஞ்சரஸான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அந்த மெயில் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோப்பா அப்படிங்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். கோப்பாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது குழந்தைங்களுக்கு எதிராக வந்து க்ரியேட் பண்ண ஒரு லா. ஸோ இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்க முடியும், பெரியவர்கள் வந்து சிறியவர்கள் வரை எல்லாருமே வந்து பார்க்க முடியும். அதில் வந்து ஒரு கரெக்டாக ப்ரைவசி கொண்டு வர்றதுக்காக, இப்போ குழந்தைங்கள் வந்து எல்லா விதமான வீடியோவும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரைவசி கொண்டு வர்றதுக்காக இந்த செட்டிங்ஸை வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விதமான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கே அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணணும். அப்படி ஒருவேளை அந்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்கே இல்லை அப்படின்னா, ஸோ இது வந்து நாட் ஃபார் நோ மேட் ஃபார் கிட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவில் போனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இப்போ போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் அப்லோட்லேயே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இது குழந்தைங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது, மேபி அது குழந்தைங்களுக்கு சம்மந்தமானது, இது முழுக்க முழுக்க குழந்தைங்களோடது அப்படிங்கிற அந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் செட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ரிவென்யூ வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது உங்களோட யூடியூப்போட வீடியோவுக்கு வர ஆட்ஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கான வீடியோ போடுறப்போ உங்களுக்கான ரெவென்யூ வந்து வராது, உங்களுக்கான இன்கம் வந்து வராது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து நோ மேட் ஃபார் கிட்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆட்ஸும் ரெவென்யூ இன்கம் எல்லாமே வந்து வரும். ஸோ இது இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கூகுள் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் கூட, இதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதோடய ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸோட இந்த லிங்கோட இந்த பேஜோட லிங்க்கையும் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ஏ டு இசட் படித்து பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் கிட்ஸ் கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து உங்களுக்கு கம்மியாகும், இன்கம் கம்மியாகும். ஸோ உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கணும். இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து கிட்ஸுக்கா இல்லை வந்து கிட்ஸுக்கு இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.